தமிழ் சினிமா இதுவரை காட்சிப்படுத்தின வடிவில் வேறு, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் காட்சிப்படுத்த போகிற வடிவில் வேறு. ஏன்னா இந்த இதை வந்து ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்க, வடிவில் நடிச்சிருக்கிறத ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபயராக இருக்குது. இதுக்கப்புறம் வடிவில் இந்த மாதிரி சூஸ் பண்ணி நடித்தாருன்னா ஐயா வைகை புயலை தாண்டி எக்ஸ்பிரஸ் தாண்டி வேகமாக ஓடுவார், வேறு மாதிரி வேறு மாதிரி ட்ரெண்ட் செட்டாக இருக்கும். ப்ரோ மாமன்னன் படத்துக்கும் தேவர்மன் படத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்ன பண்ணுறது? ப்ரோ நான் வேகமாக பார்க்கல, பேர் கேட்டு பேர் ஜாதி பேரா இருக்கிறதுனால பாக்கல. தவறுதல் எடுத்துக்கலாம். இன்டர்மிஷன் பிளாக் எடுக்கிறோம் ப்ரோ, அது வேற மாதிரி ப்ரோ. இன்டர்மிஷன் பிளாக் முங்கி இங்கெல்லாம் கட்டிட்டு படத்துக்கு வந்தீங்கன்னா தெருக்கி விட்டு மேலே பறக்க முங்கி நீங்க மட்டும் ஆடிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. எப்படி ப்ரோ சொல்றது? பேச வேண்டிய ஒரு படம் கண்டிப்பா, எல்லாரும் இதை எடுத்துட்டு போங்க, உங்க கையில தான் இருக்கு மீடியா பர்சன்ஸ், எடுத்துட்டு போங்க கண்டிப்பா. இல்ல ப்ரோ அது நீங்க எடுத்துக்கிறது தான் இருக்கு. இதுவரை நீங்க அந்த மாதிரி மனநிலையில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தனை உங்களுக்கு கீழே பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒருத்தனை வந்து இவனை உங்களுக்கு கீழே பார்க்குறீங்கன்னா உங்களோட அறிவை நீங்கள் உங்களோட மனநிலையை நீங்கள் சரி பண்ணிக்கணும். அது அந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். உங்களை அறியாமலே நீங்கள் சில விஷயம் பண்ணிகிட்டு இருக்கலாம், அதெல்லாம் மாற்றிக்கணும். அவ்வளோதான். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச டயலாக் என்ன சொல்லுங்க? எ மேன் ஹூ ட்ரீட்ஸ் எ மேன் அஸ் எ மேன் இஸ் எ மேன். எவன் ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கிறானோ அவனே மனிதன். எளியவர்களோட வைராக்க விதைகள் வந்து அதிகாரத்தை தகர்த்து முளைச்சே தீரும், முளைச்சிருக்கு இந்த படத்தில். நம்மளும் மாறி அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். படம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப. எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். வடிவேல் சாரோட ஆக்டிங் வந்து என்னோட வாழ்வியலில் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. வடிவேல் சார் வந்து நம்ம இப்படி பார்த்ததே இல்லை, நான் வந்து வடிவேல் சார் இப்படி பார்த்ததில்லை. அவர் பேசுகிற ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், அவர் ஸ்க்ரீனில் வர்ற ஒவ்வொரு சீனாலும் எமோஷ்னலாக நம்மளை ரொம்பவே கனெக்ட் பண்ணிச்சு இந்த படம். வேறு என்னென்னா மாரி செல்வராஜ் சாரை பற்றி சொல்ல வேணாம், அவர் சூப்பராகவே பண்ணியிருந்தார். பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு கண்டிப்பாக தரும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மாரி செல்வராஜ் சார்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் படத்தில் அம்பேத்கரிசம் பெரியாரிசம் பேசுகிறாரு, அது தவறில்லை, அது கண்டிப்பாக எல்லாரையும் போய் சேரணும். ஆனால் இந்த படத்தில் கல்வியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அந்த கல்வி தந்தையாக இருக்கிற பெருந்தலைவர் காமராஜரை பேசுகிறத அவங்க தவறிட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு படத்தில் இந்த மாதிரி கல்வியை சொல்லும்போது கண்டிப்பாக அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். படத்து மூலயமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஜாதி வேற்றுமை எதுவுமே இல்லாமல் ஒரு தாழ்த்தப்பட்டவன் மேலே வர்றதுக்கு எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த ஒரு ஜாதி வேற்றுமை இல்லாமல் எல்லாம் தமிழர்களாக ஒன்றா இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், மனிதர்களாக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்களா. படம் வந்து ஒரு சமூகத்தை தாழ்த்தியோ ஒரு சமூகத்தை உயர்த்தியோ இல்லை, எல்லா சமூகத்திலையுமே வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ எல்லா சமூகமும் ஒன்றா இருந்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் பேசியிருக்கிறாங்க. எல்லா சமூக மக்களும் பார்க்க வேண்டிய படம் இது. இந்த சமூகம் தான் பார்க்கணும், இந்த சமூகம் தான் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, எல்லா சமூகமும் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இதை வந்து வாழ்த்த வேண்டிய ஒரு படம் இது. உதயநிதி சாருக்கு இது லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க, அவர் லாஸ்ட் படமாக நிறுத்தக்கூடாது, தொடர்ச்சி அது மாதிரி சமூக நீதி பேசுகிற படம் அவர் பண்ணிகிட்டே இருக்கணும். படம் ரொம்ப நல்லா இருந்தது, பார்த்துருக்கேன். அந்த இசைக்கு புரட்சி எடுத்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு டைரக்ட் ஆப்போசிட், அந்த படம் பார்க்கல நான் ஃபுல்லா, பட் எல்லாமே வந்துட்டு பயங்கரமான அரசியல் பேசியிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் நினைக்கிறேன். சமூக நீதி பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இல்லை பரியேறும் பெருமாள் வந்துட்டு கொஞ்சம் கமர்ஷியலாக அந்த காலேஜ் டீனேஜர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி சுகர் கோட் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இது வந்து டைரெக்டாக எல்லோரும் நம்ம எல்லாருக்கும் சமய ஹேட் ஆகும், ரிலேட் ஆகும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கண்டிப்பாக 10 out of 10. எல்லோரும் ஆக்டிங் மாஸ் சமையாக இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. இந்த மாதிரி இனி இதெல்லாம் கேள்வி, அந்த சீட்டில் நாங்கள் உட்காந்து இவ்வளோ வைப்ரண்டாக படம் பார்க்குறோன்னா தவறு இல்லை. எனக்கு அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட கதை எல்லாத்தையும் லைக் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிடுச்சு. சூப்பராக இருக்கு படம் எல்லாத்தையும். இது பொலிட்டிக்கல் இல்லை, இல்லை அரசியல் நம்ம லைக் நோபடி இஸ் லைக் ஏ பொலிட்டிக்கல். எல்லாருமே வந்துட்டு பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய படம் தான் இது. மூவி நல்லா இருந்துச்சு, வடிவேலோட கம்பேக்லாம் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் நல்லா இருந்தது. சாங்லாம் சூப்பராக இருந்தது. கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மாமன்னன் வச்சுருக்காங்க டைட்டில். மாமன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாமன்னன் வந்து உதயநிதி ஸ்டாலினோ வடிவேலோ கிடையாதுங்க. மாமன்னன் யாருன்னா, மாமன்னர் எல்லாருமே நம்ம தான். ஒரு ஒரு கிராஸ் ரூட்லேருந்து யார் யார் வராங்களோ அவங்க எல்லாரையும் மாமன்னர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போன படத்துக்கு வந்து நாங்கள் ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தோம்,
அந்த ரிவ்யூவில் என்ன சொன்னாங்கன்னா, ரிவ்யூவை கேட்டுட்டு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து காசுக்காக ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதில் வந்து நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, படம் நல்லா இல்லைன்னா நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும், ஏன்னா காசு கொடுத்து ஏன் அது 20 ரூபாய் காசு கேட்டோம். படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், படம் நல்லா இல்லைன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதை சில பேர் கமெண்ட்ஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, படம் நல்லா இல்லைன்னா ரீஃபண்ட் பண்ணணும், சரி ஓகே, படம் நல்லா இருந்தால் நீங்கள் காசு தருவீங்களா, எக்ஸ்ட்ரா காசு தருவீங்களான்னு சில பேர் கலாச்சி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு பதில் சொல்லணும்னு விரும்புகிறோம். இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது, அதனால் காசு இல்லை. அதனால் இந்த படம் நல்லா இருக்கிறனால இந்த பாருங்க 100 ரூபாய் எதுவும் எங்களால் பெரிய காசுலாம் முடியாது, எல்லாருக்கும் இந்த படம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதனால வந்து இந்த 100 ரூபாய் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து போகும்போது டிக்கெட் கவுண்டரில் கூட கொடுத்துட்டு போயிடுறோம், ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்துறோம், இல்லை உங்கள் எல்லாருக்கும் கூட நாங்கள் 100 ரூபாய் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். இந்த மாதிரி நல்ல படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க. காஸ்ட்டை வச்சு தான் பால் இது வந்து என்ன காஸ்ட், ஒரு காஸ்ட்டை வந்து டவுன் ஃப்ரேம்லாம் பண்ணி காட்டும். பழைய காலத்து அரசியல் எப்படி இருந்திருக்கும், ஒரு தாழ்த்தப்பட்டவங்க ஏறி வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்றத காட்டியிருக்காங்க. மத்தபடி படம் சூப்பரா இருக்கு. வடிவேல் தான் மெயின். ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஹீரோவாக இருந்தாலும் வடிவேல் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் நார்மலாகவே எப்படி டவுன் டு த எர்த் மாதிரியோ அதே மாதிரி பின்னி பெடல் எடுத்திருக்காரு. சூப்பராக இருக்கு. எல்லாருமே பேசுகிற மாதிரியான சோஷியல் ஜஸ்டிஸ் தான். வடிவேல் சார் வந்து ஒரு நியூ ரோல் பண்ணியிருக்காரு, எப்பவுமே காமெடியாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், இப்போ இதில் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்து நம்ம சிரிக்கும் போது சிரிச்ச அந்த டைம் மாதிரி இப்போ அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட டைலாக்ஸ் பார்த்தா நம்மளுக்கு வந்து அது இட் வில் அஃபெக்ட் அஸ், அதை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. ரொம்ப இது ஒர்க் ஆகுமா? இருந்தது டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், எல்லாரும் பார்க்கணும். ஆக்சுவலாக அதுதான், இந்த மாதிரி படம்லாம் நல்லா வரணும். பகத் பாஸ்ல எப்படினா பண்ணியிருக்காரு நம்ம பெஸ்ட் ப்ரோ, சிம்பிளி பெஸ்ட் ப்ரோ. அவர் லைக் பயங்கரமான வில்லனிசம் ப்ரோ, அப்படியே நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆகும், என்னையா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி பயமும் இருக்கும் ப்ரோ, சரியான பயம். சில இடத்துலலாம் லைக் நீங்கள் இதுக்கு முன்னாடி படம்லாம் பார்த்துருப்பீங்களா, விக்ரம் வந்து எவ்வளோ ஹிட்டு, பட் அந்த கேரக்டர் வந்து அந்த ஃபீல் ஏதாவது இதில் வருதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்குது. பக்காவாக இருப்பார், வித்தியாசமான ஒரு ஆளாக அந்த கேரக்டரில் அப்படியே இருப்பார். சூப்பராக பண்ணியிருக்கு. ஓகே, ஆடியன்ஸாக பார்க்கலாம். டெஃபினட்டாக எல்லாரும் பார்க்கணும், அதுதான் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். வித்தியாசமான வடிவேலை பார்க்கணும்னா தயவு செஞ்சு வாங்க, வடிவேல் ஃபேன்ஸ் எல்லாம் எழுந்து வாங்க, தயவு செஞ்சு என்ஜாய் பண்ணுவீங்க. மியூசிக் வந்து நல்ல அங்கங்கே எங்கே மியூசிக் நம்ம அண்ணன் நல்லா போட்டுக்காரு. ஓவராலாக 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்? 10க்கு 10 தான். 10க்கு 10 இல்லை 10க்கு 15 தராங்க, ஏன்னா 10க்கு 10 தரேன். அது மேலே தரலாம். எவ்வளோ மார்க் சொல்லுங்க, சொல்லுறேன். இப்படி இல்லை எவ்வளோ மார்க் போடலாம் படத்துல வந்து அதனால வந்து எல்லாருமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்டிங் நல்லா இருக்கு. வடிவேல் சொல்லவே தேவையில்லை, வேற லெவல். ஓகே, தேங்க் யூ. மேம் மூவி எப்படி? மேம் நல்லா இருந்துச்சு. சூப்பர். வடிவேல் சார் எப்படி பண்ணியிருக்காங்க? செம்மையாக பண்ணியிருக்காங்க. மாரி சொல்லாஜ் சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க் யூ. மேம் மூவி எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. ஓகே, நான் மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. என்ன ப்ரோ சொல்ல வராங்க படத்து மூலியமா? ஃபுல்லாக பொலிட்டிஷியன் தான். ஓகே, நான் மூவி எப்படி இருந்துச்சு? செம்மதலா. ஓகேண்ணா, சூப்பராக இருக்கு. மேம் மாரி சொல்லாஜ் எப்படி பண்ணியிருக்காரு? செம்மையாக பண்ணியிருக்காரு. வடிவேல் சார் ஆக்டிங்னா? செம்மையாக இருக்கு. ஓகேண்ணா, நான் மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தேன். உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சி. என்ன சொல்ல வராங்க படத்து மூலியமா? எல்லாமே பிடிச்சி படம் பார்க்க. நான் மூவி எப்படி இருந்துச்சுனா? நல்லா இருந்துச்சு. பகத் மேரிட்டிட்டா. ஓகே, நல்லா இருக்கு. ஒரு ஒருத்தரும் போட்டி போட்டு ஆக்டிங் பண்ணுறாங்க. ஓகேண்ணா, செம்மையாக இருக்கும். ஓகே, எதார்த்தமாக எதார்த்தமாக இருக்கும். ஓகே, நான் மூவி எப்படி மேம் இருந்துச்சு? நான் மூவி எப்படி இருந்துச்சு? ப்ரோ மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. என்ன
என்ன மூவி எப்படி இருந்துச்சு? ப்ரோ சூப்பரா. உங்களுக்கு என்ன ப்ரோ பிடிச்சிருந்துச்சு இதில்? இது வடிவேல் ஆக்டிங். ஓகே, என்ன சொல்ல வராங்க படத்து மூலியம்? படத்துல எல்லாருமே ஈக்குவல் அந்த மாதிரி தான் ப்ரோ. ஓகே, டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. ஓகே. என்ன மாதிரி